ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெய் மீன் கருவாடு தொக்கு. இந்த கருவாடு பதப்படுத்துறதை வச்சு கரையிற கருவாடு கரையாத கருவாடுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் கரையிற நெய் மீன் கருவாடு 50 கிராம் எடுத்திருக்கேன். இதை குறைஞ்சது 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்போ நல்லா கழுவி சுத்தம் பண்ண கருவாடு ரெடியாக இருக்குது. ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுப்போம். சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே 20 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினதை போட்டுப்போம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்கின பூண்டு 10 பல், 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பில. இப்போ இது எல்லாம் போட்டு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துப்போம். கருவாடு பதப்படுத்தினால உப்பு அதிகமாகவே இருக்கும். அதனால நம்ம இந்த தொக்குக்கு உப்பு எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ வெங்காயம் நல்ல கலர் மாறிட்டது. இந்த டைம் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க கருவாட்டு துண்டங்களை இதில் போட்டுக்கலாம். கருவாட்டை இந்த மாதிரி கரண்டினால நல்லா மசிச்சு விடுவோம். நம்ம தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே கருவாடு போட்டோம்னா கருவாடு எண்ணெயில் நல்லா வதங்கிரும். அதனால தான் நம்ம முன்னாடியே கருவாட்டை போட்டுறோம். கருவாடு நல்லா மசிஞ்சிட்டது. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுப்போம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் நம்மளோட காரத்துக்கு ஏற்றபடி கூட்டி குறைச்சிக்கலாம். பொதுவாக கருவாட்டுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பொடியாக நறுக்கின தக்காளி 2 இதில் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசியணும். கருவாடு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டது. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுப்போம். ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் சிம்மில் வேக விடுவோம். 5 நிமிஷம் ஆச்சு, மூடியை திறந்து பார்ப்போம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்மளோட கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு இந்த கருவாடு செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த கருவாட்டு தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.